ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல் லெனிஸ் டேஸ்டிவல். நம்ம இன்றைக்கி ஈஸ்டர் ஸ்பெஷலான ஈஸ்டர் எக் சாக்லேட் தான் பண்ண போகிறோம். இந்த சீசனுக்கு வந்து ஒரு சில பேக்கரிஸில் வந்து இந்த ஈஸ்டர் எக் வந்து ஸ்பெஷலாக இருக்கும். இதை நம்ம வீட்டில் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். அதுக்கு ஒரு நல்ல ட்ரையான பவுலில் 100 கிராம் ஒயிட் சாக்லேட் எடுத்திருக்கேன். நம்ம மில்கி பார் சாக்லேட் கூட எடுக்கலாம். அப்புறமா 2 டேபிள்ஸ்பூன் அளவுக்கு விப்பிங் க்ரீம். இந்த விப்பிங் க்ரீம் வந்து கேக்குக்கெல்லாம் யூஸ் பண்ணக்கூடிய க்ரீம் தான். இப்போது இதை வந்து நம்ம உருக்கி எடுக்க போகிறோம். அதுக்கு டபுள் பாயிலிங் மெத்தட்லேயும் பண்ணலாம். டபுள் பாயிலிங் மெத்தட்னா நல்லா தண்ணியை வந்து கொதிக்க வச்சுட்டு இந்த பவுலில் அது மேலே எடுத்து வச்சிங்கன்னா அந்த சூட்லேருந்து இது வந்து உருகி வந்துடும். நான் இன்றைக்கி அவனில் வச்சு தான் எடுக்க போகிறேன். ஒரு 20 செகண்ட்ஸ் ஃபஸ்ட்டு வந்து வச்சு எடுக்கிறப்போ லைட்டாக மெல்ட் ஆகி கிடைக்கும். நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு மறுபடியும் 20 செகண்ட் வச்சு எடுக்கிறப்போ நல்லா ஸ்மூத்தாக கிடைக்கும். இப்போது உள்ளாடி ஃபில்லிங்ஸுக்காக கொஞ்சம் நட்ஸ் எடுத்திருக்கேன். எங்கிட்ட இருந்ததில் வந்து கேஷ்யூ நட் 1 டேபிள்ஸ்பூன், அப்புறமா பீநட் அதாவது வறுத்த வேர்க்கடலை வந்து 1 டேபிள்ஸ்பூன், 1 டேபிள்ஸ்பூன் அளவுக்கு வால்நட் எடுத்திருக்கேன். இதை வந்து ஸ்மூத்தாக மாவு மாதிரி வேணால் இந்த மாதிரி குறை குறைப்பாக அடித்து எடுத்துக்கோங்க. மிக்ஸி ஜாரை வந்து பல்ஸ் மோடில் போட்டு எடுக்கிறப்போ நமக்கு இந்த மாதிரி குறை குறைப்பாக கிடைக்கும். அப்போ தான் நட்ஸ் வந்து சின்ன சின்ன பீசஸும் கொஞ்சம் மாவு மாதிரி இருக்கிறப்போ நல்ல டேஸ்ட்டாக இருக்கும். இது இப்போ ஒரு உரமாக இருக்கட்டும். அடுத்ததான் வந்து நம்ம சாக்லேட்டை வந்து 2வது வாட்டியும் 20 செகண்ட்ஸ் வந்து வச்சுருந்தேன். பாருங்கள் இப்போ எந்த அளவுக்கு ஸ்மூத்தாக வந்திருக்குன்னு. நம்மளோட ஃபில்லிங் வந்து ரெடி ஆயிடுச்சு. அதாவது ஃபஸ்ட்டு பேஸ் வந்து ஃபில்லிங் இந்த சாக்லேட் தான். அதுக்கு உள்ளாடி தான் நம்ம இந்த குறை குறைப்பாக எடுத்து வச்சுருந்தா நட்ஸை சேர்க்க போகிறோம். இப்போது சாக்லேட் ஃபில்லிங் கூட நட்ஸையுமே சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி எடுக்கலாம். இந்த மாதிரி நல்லா மிக்ஸ் ஆனதுக்கப்புறமா இப்போவே லைட்டாக கெட்டிப்பட்டாச்சு. இதை வந்து நம்ம ஃபாஸ்ட்டாக கெட்டியாகி எடுக்கணும்னா ஃப்ரிட்ஜில் கொஞ்சம் நேரம் செட் பண்ணி எடுத்தோன்னா இன்னும் நல்லா கெட்டியாக கிடைக்கும். இப்போ இதை ஃப்ரிட்ஜில் வைக்கலாம். அடுத்ததான் வந்து நமக்கு இந்த மாதிரி எக் ஷேப் பண்ணுறதுக்காக மோல்டு வேணும். நான் வந்து சிலிக்கான் மோல்டு தான் வாங்கியிருக்கேன். இந்த சிலிக்கான் மோல்டில் தான் நம்ம சாக்லேட்டை ஃபஸ்ட்டு வந்து மெல்ட் பண்ணி விட போகிறோம். அதுக்கு நான் இன்னொரு ட்ரையான பவுலில் 100 கிராம்ஸ் ஆஃப் மில்க் சாக்லேட் எடுத்திருக்கேன். இந்த மில்க் சாக்லேட்டுக்கு பதிலாக கூட நீங்கள் டைரி மில்க் கூட வாங்கி யூஸ் பண்ணிக்கலாம். இதையுமே டபுள் பாயிலிங் மெத்தடில் யூஸ் பண்ணலாம் மெல்ட் பண்ணுறதுக்கு. இல்லைன்னா அவனில் வச்சு ஒரு 20 செகண்ட்ஸ் ஃபஸ்ட்டு வச்சு எடுத்துகிட்டு இந்த மாதிரி லைட்டாக மிக்ஸ் பண்ணிக்கோங்க. மறுபடியும் கொஞ்சம் கொஞ்சம் கட்டிகள் இருக்கும், அதை மறுபடியும் ஒரு 20 செகண்ட்ஸ் போட்டு எடுத்திங்கன்னா இந்த மாதிரி நல்லா ஸ்மூத்தாக மெல்ட் ஆகி கிடைக்கும். நம்மளோட மில்க் சாக்லேட் வந்து நல்லா ஸ்மூத்தாக கிடச்சாச்சு. இப்போ நம்ம அந்த எக் ஷேப்பில் இருக்கக்கூடிய மோல்டில் வந்து இந்த சாக்லேட்டை வந்து ஃபில் பண்ண வேண்டியதான். இந்த மாதிரி ஃபஸ்ட்டு மோல்டில் ஃபுல்லாகவே 1 ஸ்பூன் வச்சு நம்ம ஃபில் பண்ணிக்கலாம். அடுத்ததான் வந்து 1 ஸ்பூன் இல்லைனா இந்த மாதிரி சிலிக்கான் ப்ரஷ் எடுத்துக்கோங்க. ஃபுல்லாக சைடில் ஃபுல்லாக படுற மாதிரி நல்லா கோட் பண்ணி விட்டுக்கோங்க. இது வந்து 1 கோட்டிங்லே நம்ம வச்சு எடுத்தோன்னா, ஃப்ரிட்ஜில் வச்சு செட் பண்ணி எடுத்தோன்னா நம்ம மோல்லேருந்து எடுக்கிறப்போ உடஞ்சி வந்துடும். ஸோ இந்த ஃபஸ்ட்டு கோட்டிங்கை ஃப்ரிட்ஜில் வச்சு நல்லா நம்ம செட் ஆகி எடுக்கலாம். பாருங்கள் இப்போ செட் ஆகிருக்கு. இப்போ எடுத்தோன்னா பிரேக் ஆயிரும். அதனால செகண்ட் கோட்டிங் கூட நம்ம கொடுக்கலாம். செகண்ட் கோட்டிங்குமே கொஞ்சம் திக்காக வந்துருச்சுன்னா ஓகே, தேர்ட் கோட்டிங் வேண்டாம். சப்போஸ் செகண்ட் கோட்டிங்குமே மெல்லிசாக இருந்துச்சுன்னா தேர்ட் கோட்டிங் கூட கொடுக்கறது பெஸ்ட்டாக இருக்கும். நான் 2 கோட்டிங்ஸ் தான் கொடுத்துருக்கேன். செகண்ட் கோட்டிங் இந்த மாதிரி கொடுத்ததுக்கப்புறமா இதை ஃப்ரிட்ஜில் வச்சு எடுக்கலாம். பாருங்கள் ஃப்ரிட்ஜில் வச்சதுமே சீக்கிரமாக செட் ஆகி கிடச்சிடும். இந்த மாதிரி 2 கோட்டிங் கொடுத்து செட் பண்ணதுக்கப்புறமா மெதுவாக லைட்டாக சைடுகளை இப்படி எடுத்து விட்டுட்டு லைட்டாக ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. நம்மளோட மோல்டு வந்து சூப்பராக வந்துடும், சாக்லேட் மோல்டு. இப்போது இந்த எக் ஷெல் அதாவது எக் ஷேப்லேயே நமக்கு சாக்லேட் ஷெல் கிடச்சிருக்கு. இதுக்குள்ளாடி நம்ம ஃபில்லிங் வைக்க போகிறோம். ஆல்ரெடி நம்ம ரெடி பண்ணி ஃப்ரிட்ஜெலாம் செட் பண்ணுறதுக்காக வச்சுருந்தோம் ஒயிட் சாக்லேட் தான். அதை வந்து ரெண்டுலேயுமே கொஞ்சம் ஃபுல்லாக ஃபில் பண்ண வேணாம், கொஞ்சமாக ஃபில் பண்ணி உள்ளாடி நான் கொஞ்சம் ஜெம்ஸ் போட்டிருக்கேன். இப்போது இந்த 2 எக்ஷெல்லையுமே நம்ம ஒட்டி எடுக்கணும். அதுக்காக தோசைக்கெல்லாம் நல்லா சூடுபடுத்தி அதில் சாக்லேட்டை இந்த மாதிரி வச்சு 2 சைடையுமே இந்த மாதிரி வச்சுக்கிட்டு அப்போ ஷேப்பும் கரெக்டாக கிடச்சிரும். ரெண்டையுமே ஒட்டி எடுத்துக்கோங்க. சூப்பரான ஈஸ்டர் எக் சாக்லேட் ரெடி ஆயிடுச்சு. அப்புறமா மேலே டெக்கரேஷன் எப்படி வேணுமோ நம்ம ரெடி பண்ணிக்கலாம். பேக்கரிஸில் வந்து என்ன பண்ணுவாங்கன்னா உள்ளாடி ஏதாச்சும் சின்ன கிஃப்ட் வச்சுருப்பாங்க. க்ராஸ் இல்லை க்ராஸ் அந்த மாதிரி ஏதாச்சும் சின்ன கிஃப்ட் வச்சுருப்பாங்க. நம்ம சாக்லேட் தான் வச்சு பண்ணியிருக்கோம். ஸோ சூப்பரான ஈஸ்டர் எக். இந்த வீடியோ உங்கள் எல்லாருக்கும் பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள். ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலி மெம்பர்ஸ் கூட வீடியோஸை ஷேர் பண்ணுங்கள்.
புது சனம சேனலை இப்பதான் பாக்குறீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். அடுத்த ஒரு சூப்பரான வீடியோட சந்திக்கலாம். அண்டில் தட் பை பை, திங்க் பாசிட்டிவ்.